ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 19 தொடர்ச்சி நம்ம இன்னைக்கு படிக்கணும். ஸோ சர்வவியாபியாக அவன் எங்கும் இருக்கின்றான், எல்லாமாக இருக்கின்றான், அவன் மாதா அவனே பிதா அப்படின்னு எல்லாமே அவன், எல்லாமே அவன் அப்படின்னு ஒரு சொல்லிக்கொண்டே வந்து இந்த 19வது ஸ்லோகத்தில் கிட்டத்தட்ட நிறைவு செய்கின்ற அந்த ஸ்டேஜ் வரும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இப்படி எல்லாமும் அவனாக இருக்கின்றான் அப்படின்னா அப்ப அது ஏன் அவன் நமக்கு தெரியாம போயிட்டான்? ஸ்பஷ்டமாக எல்லா இடத்திலும் எங்கும் இருப்பது ஒன்று எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாம போகும்? எப்படி இது நம்ம அனுபவத்துக்கு வராம போகும்? ஸோ அதாவது ஏதோ ஒண்ணு எங்கேயோ இருக்கு அப்படின்னா அது நம்ம மறக்கிறதுல அர்த்தம் இருக்கு. எங்கும் எல்லாமுமா இருக்கின்ற ஒன்றை மறப்பது என்பது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னு எல்லாம் நமக்கு டவுட் வர சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால அதற்குண்டான விளக்கத்தை தான் இங்கே கொடுக்குறாங்க. சர்வ வியாபியான சாரி நெட்வொர்க் ப்ராப்ளம். அதனால ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனிவே வில் கண்டினியூ. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தில் 19வது தொடர்ச்சியில் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன் நமக்கு பிராப்தமாகவில்லை, ஏன் அதை நாம் அனுபவிக்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் இப்போ ஆரம்பிக்க போகுது. இப்படி என் வியாப்தி இருப்பதால் நான் இல்லை என்று சொல்லும்படியாய் ஏதேனும் ஒரு இடம் இருக்கிறதா? அதாவது இப்படித்தான் என் வியாப்தி இருக்கு, அதாவது நான் இல்லை என்று சொல்லும்படியாக ஏதாவது ஒரு இடம் இருக்கானா? சுத்தமா இல்லை, அந்த அளவிற்கு நான் எங்கும் இருக்கின்றேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. ஆனால் பிராணிகளுடைய துர்பாகியம், துர்பாகியம்னா பாக்கிய குறைவு எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் என்னை பார்ப்பதே இல்லை. பிராணிகள்னு இந்த இடத்துல நம்மையும் சேர்த்து தான் சொல்றாங்க. ஸோ அவர் இல்லாத இடமே இல்லை என்ற நிலையிலும் கூட நாம் அவரை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டார். அலைகள் ஜலம் இல்லாமல் உலர்ந்து போவதுண்டா? சூரிய கிரணங்களுக்கு தீ வெளிச்சத்தின் ஒத்தாசை இல்லாமல் போனால் பார்வை சக்தி அற்று போகுமா? அதாவது எக்ஸாம்பிள்லாம் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அலைகள் ஜலம் இல்லாமல் வற்றி போவதுண்டா? ஏன்னா அலைகள் ஜலம் வேற வேற கிடையாது, அதுதான் அதுவே சரியா? ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை ஆயிருக்கு. எங்கே அலைகளில் ஜலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம இங்கே பரமாத்மா அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அதுதான் இங்கே அல்லாமல் இருக்குது, அதுவே நீயாக இருந்து கொண்டு அது எங்கேன்னு கேட்டால் எப்படியோ அந்த மாதிரில இருக்குது. அதே மாதிரி சூரிய கிரணங்களுக்கு தீ வெளிச்சத்தின் ஒத்தாசை இல்லாமல் போனால் பார்வை சக்தியின், அதாவது ஒரு தீப்பெட்டியின் வெளிச்சம் சூரிய கிரணங்களுக்கு தேவையா? எப்படி தேவையில்லையோ, ஏன்னா அதுவே தான் ஒட்டுமொத்த வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் இந்த பூதங்கள் மாத்திரம் நானாகவே இருந்தும் நானாகிறதில்லையே, என்ன ஆச்சரியம் ப. ஆனால் நீங்கள்லாம், ஆனால் நம்ம மனுஷங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. ஆனால் இவங்க மாத்திரம் நானாகவே இருந்தோம், ஆனால் ஏன் நான் என்ன ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இட்ஸ் எ மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் திங் ஹியர். என்ன ஆச்சரியம் பார், இவர்கள் அனைவருக்குள்ளும் உள்ளும் புறமும் நானே நிறைந்திருக்கிறேன். இவர்கள் என்னாலேயே உருக்கி வார்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பாபம் எப்படி குறுக்கிட்டு நிற்கிறது பார். அந்த பாபத்தால் நானாகவே இருக்கிற இவர்கள் நான் பிரம்மம் அல்ல என்றல்லவா சொல்லுகிறார்கள். ஸோ எங்கும்னா என்ன அர்த்தம்? என் உள்ளும் புறமும் உள்ளுக்குள்ளே இருக்க உள்ள உறுப்புகளாக இருப்பது இந்த உடலே அவன் தான், எல்லாமே வெளியில் இருக்கிறது. எங்கும் சுற்றி சுற்றி அவனாகவே இருக்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மளுடைய கர்ம வினை அப்படிங்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது என்னாச்சோ அவங்களால என்ன புரிஞ்சுக்க முடியல. பரபிரம்மமாக இருந்து கொண்டு நான் பரபிரம்மம் இல்லை என்று சொல்கிறார்களே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமிர்தமே நிறைந்திருக்கும் கிணற்றிலே விழுந்த ஒருவன் அதை விட்டு ஏறி வெளிப்பட முயல்வது போலே இது இருக்கிறது. இப்போ நம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, இந்த ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி நான் பரபிரம்மம் அடைய முயற்சிக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வந்து சாவுட்டேருந்து, அதாவது எமன்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன எங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறான்னா, அமிர்தமே நிறைந்திருக்கும் கிணற்றிலே விழுந்த ஒருவன்
ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டான், சரியா? விழுந்துட்டான் அப்படின்னா ஐயையோ உசுறு போயிடுமே அப்படின்னு பயந்துட்டு அந்த உசுறு பள்ளி பெறதுக்காக இப்போ தப்பிக்கணும். வாஸ்தவம்தான். ஆனால் அவன் விழுந்த கிணறு என்ன தெரியுமா? அமிர்தமே நிறைந்திருக்கும் கிணறு. அதனுடைய சொட்டு வாயில் பட்டாலே அவன் அமரனாகி விடுவான். அப்படின்னா அவன் அவனுக்கு சாவே கிடையாது அப்படிங்கிற அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு ஐயையோ நான் செத்து போயிடுவேனப்பா அப்படின்னு என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறான். நம்ம வந்து பரபிரம்மமாகவே இருந்து கொண்டு நான் பரபிரம்மத்தை வந்து அடைய போகிறேன் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா அதுவே நாம இருக்கின்றோம் என்பதை என்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு பாருங்க. ஏற முயல்வது போலே இது இருக்கிறது, ஆனால் துர்பாகியத்தால் இப்படி அனர்த்தப்பட்டு போவதை நாம் எப்படி தடுக்க முடியும்? ஆனால் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சேர்த்து சொல்றாரு. கண்ணில்லாத ஒரு பிச்சைக்காரன் ஒரு கவல் அன்னத்துக்காக ஓடும்போது காலிலே ஒரு சிந்தராமணி இடறினால் அவன் கண் கெட்டத்தனத்தால் அதை காலால் ஒதுக்கி தள்ளி விட்டு போகின்றது போல ஞானம் என்பதை எப்போது கைவிட்டு போகிறார்களோ அப்போது இப்படிப்பட்ட தசை ஏற்பட்டு எதை செய்து லாபம் அடைந்து கொள்ளலாமோ அதை செய்யாது ஒழிகிறார்கள். ஆன்சர் கடைசியில் டிக்ளேர் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளோட டிக்ளேர் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஒரு குருடன் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குருடன், பட் அவன் வழியில் தட்டு தடுமாறி போயிட்டு இருக்கும்போது காலில் ஒரு சிந்தாமணி. சிந்தாமணினா என்னென்னா அது என்ன கேட்டாலும் கொடுக்கும், கற்பக விருட்சம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சிந்தாமணிங்கிறது ஒரு வைரக்கல்னு நினச்சிடாதீங்க. அது என்ன உங்ககிட்ட அந்த கல்லுகிட்ட போயிட்டு இதே மாதிரி 1000 வைரக்கல் வேணும்னாலும் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிந்தாமணி காலில் வந்து விடுது. ஆனால் குருடனுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா? அதை தொட்டி அதை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போகிறான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பரபிரம்மமாகவே இருந்து கொண்டு அதை அப்படி உதறி தள்ளிக்கிட்டு அந்த பரபிரம்மம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு கண் கெட்டத்தனமாக இங்கே போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த குருடன் எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த ஞானம் எவன் ஒருவனுக்கு தெரியவில்லையோ அவன் குருடன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 9வது அத்தியாயத்தின் ரகசியம் எவன் ஒருவனுக்கு புரியவில்லையோ அவன் குருடன். அனைத்தும் ஒன்றாய் இங்கே அதுவே எல்லாமாய் இருக்கின்றது என்ற ஞானம் எவன் ஒருவனுக்கு புரியவில்லையோ அவன் குருடன். இதை தெரியாமல் இருக்கிறவன் குருடன். ஸோ அதை தெரியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அதுதான் இருக்குன்னு புரிஞ்சாதானே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அது புரியவே இல்லை, அதனால எக்ஸ்பீரியன்ஸும் ஆகலை. இது மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறான், நான் வேறு அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவன் குருடனாய் வாழ்கின்றான். எப்படி குருடனுக்கு அவனுக்கு சிந்தாமணியே காலில் கிடைச்சாலும் தூக்கி போட்டு போவானோ அந்த மாதிரி நீ பரபிரம்மமாகவே இருந்தாலும் நீ இல்லைன்னு நினச்சதுனால நீ தூக்கி போட்டு அதை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அப்புறம் சொல்லிட்டு எப்போது கைவிட்டு போகிறார்களோ, இவர் முக்கியமாக ஞானம் என்பதை எப்போது கைவிட்டு போகிறார்களோ அப்போது இப்படிப்பட்ட தசை ஏற்பட்டு எதை செய்து லாபம் அடைந்து கொள்ளலாமோ அதை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குருடனுக்கு கருடனுடைய இறக்கைகள் கிடைத்தால் அவை அவனுக்கு எப்படி பிரயோஜனப்படும்? குருடனுக்கு கருடனுடைய இறக்கை கிடைத்தால் என்ன அழகா என்ன கவிதை இல்லையா ஞானேஸ்வரி முழுக்கவே. இப்போ குருடனுக்கு கால் இருந்தே பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவன் ஏன்னா நேரில் காலால் நடந்து போனாலே முட்டிட்டு தான் சாவான். பின்ன கருடனுடைய ரெக்கை கிடைச்சா மட்டும் அவன் கண்டிப்பாக கஷ்டம் தான் பட போகிறான். ஏன்னா த நாலேஜ் த பவர்ஃபுல் நாலேஜ் இருந்தும் அதை அனுபவிக்காதவனை இங்கே கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் வந்து தெரியும் அனைத்தும் ஒன்று அனைத்தும் பரபிரம்மே அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறமும் அனுபவிக்கலைன்னா என்ன பண்ணுறது? குருடனுக்கு கருடன் கிடைச்ச மாதிரி தான் பிரயோஜனம் இல்லை, அனுபவிக்கலைன்னாலும் வேஸ்ட்டு தானே. நம்ம குருடன் தான், புரிந்தால் மட்டும் பத்தாது, புரிந்ததை அனுபவிக்காத வரைக்கும் நம்ம குருடன் தான். எப்படி பிரயோஜனம் இல்லையோ குருடனுக்கு கருடனுடைய இறக்கைகள் கிடைத்தால் அதுவன் அவனுக்கு எப்படி பிரயோஜனப்படாதோ அப்படியே ஞானம் இல்லாதவன் சத் கர்மங்களை செய்தால் அவனுக்கு அதனால் உண்மையான பயனொன்றும் ஏற்படாமல் அவன் அவற்றை செய்ததால் ஏற்படும் சிரமம்தான் அவனுக்கு மிகுந்து நிற்கும். ஸோ அவன் அடுத்து என்ன நல்லது பண்ணினாலும், பிகாஸ் வித்தவுட் தி ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் அண்ட் தி லவ் வாட் எவர் யூ டூ அங்கே ஈகோ தானங்க இருக்கும். நீ நல்லது பண்ணால் மட்டும் அவனுக்கு நல்லதாக கிடைக்க போகுது உனக்கு. ஆஃப்டர் ஆல் அது நல்லதுன்ற மாதிரி புண்ணியத்துக்கு போயிட்டு நீ சொர்க்கத்துக்கே போனாலும் அக்கார்டிங் டு ஞானதேவ்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அது கெட்டது தானே. பிகாஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு என்ஜாய் தி எக்ஸ்ட்ரீம் பிளீஸ் அண்ட் சூப்பர் பிளீஸ் அண்ட் பெர்மனண்ட் பிளீஸ், அதுதானே ஞானம். அப்போது அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த ஞானத்தை அனுபவிக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இந்த ஞானம் ஒன்று இல்லாமல் நீ என்னதான் நல்ல விஷயங்களையே பண்ணினாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவு படைகிறது. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஞானம் என்பது எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்பதை
புரிந்து கொள்வோம்.